தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை முதலமைச்சரே நியமிப்பதற்கான திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. குஜராத், தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் சட்டங்களில் துணைவேந்தரை அரசின் இசைவுடன் வேந்தரால் நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று 1996 ஆண்டின் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. இதன்படி வேந்தர் என்பதற்கு பதிலாக அரசு என்று சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் தனது அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தினாலோ, பல்கலைக்கழகத்தின் நலனுக்கு ஊறு விளைவிப்பதாக அரசு கருதினாலோ 3 உறுப்பினர்களை நியமித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சட்ட மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதா ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது.